கண்டெம்ட் வந்தவொடனே ஆமாம் நான் சொல்கிற ரைட்டு தான்றார் கோர்ட்டில். அதான் அவர் அதனால் தண்டிக்கிறாங்க, பெரிய எழுச்சி வருது, அப்புறம் விட்டுடுறாங்க. அதனால் அப்போ இஎம்எஸ் என்ன, இஎம்எஸ் என்ன சொல்கிறாரு, 67 அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ, நோயிங்லி அன்னோயிங்லி அப்படின்னு கான்சியஸ்லி ஆர் அன்கான்சியஸ்லின்ட்டு பல அப்ஜெக்டிவ்லாம் போட்டுட்டு அவர்கள் எடுக்கும் எந்த முடிவும் ஒரு ஏதோ ஒரு வர்க்கத்திற்கு சாதகமாக இருக்கும்ன்றார். நோ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ காண்டி அப்படின்லாம் போட்டு மார்க் சொல்கிறாரு. இதில் நீதிபதிகளும் விளக்கல்லங்கிறது அவ்வளோதான், அதாவது சொன்னது. அது இதயத்துள்ளா சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறாரு, நீ மார்க்ஸ் சரியா படிக்கலன்ட்டு மார்க்சிஸ்ட் கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி சொல்றாரு. அதனால அவரு வந்து என்ன கான்ஸ்டியூஷனை படிக்கலன்னு சொன்னா நான் ஒத்துப்பேன், அதுல நீ மார்க்ஸ் சரியா படிக்கலன்னு சொல்லி அவருக்கு அங்க தண்டனை போடுறாங்க. அதேதான் அருந்ததி ராய் சம்பந்தமாகவும் நீதிமன்றத்துல அவங்க அவங்களுடைய இதுக்காக தான் தண்டிக்கப்படுறாங்க. இதே மாதிரியான அவங்களுடைய ஒரு ஏற்பு காண்களை ஒட்டிதான் அவங்களும் தண்டிக்கப்படுறாங்க. எனவே இந்த கண்டெம்ட் என்பது வந்து இந்த மாதிரி தொடர்ந்து இருப்பதும், இப்போ சமீபத்தில் வந்து வழக்கறிஞர்கள்லாம் போராட்டம் இதெல்லாம் வந்தது, அவர்கள் பேரில் எல்லாம் கூட இப்போதெல்லாம் பாதிக்கப்பட்டதும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாக இருக்குது. ஏன்னா இங்கே மேலை நாடுகளில் கண்டெம்ட் அதிகாரம் இப்படிலாம் பயன்படுத்தப்படுவது இல்லை, அங்கே ஜனநாயகம் இதை விட கூடுதலாக இருக்குது. இந்த நேரத்தில் மீண்டும் கருத்துரிமைக்கு வரணும்னா அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, நான் சொன்னல கட்டுப்பாடுகளே கிடையாது. அங்கே அங்கே அது பேர் ஆங்கிலத்தில் அப்சல்யூட்டும்பாங்க, முழுக்க முழுக்க நீ என்ன வேணாலும் பேசலாம். அங்கே முற்றதிகாரம் அங்கே கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகள்லேயும் அது அந்த வார்த்தைகள் இல்லாட்டாலும் இந்த மாதிரி வரம்பு கட்டப்பட்டு வரம்புகள் கூடுதலாகவும் உரிமை குறைவாகவும் இருக்க மாதிரியாக இதில் அது அதற்கான போராட்டத்தை நம்ம தள்ளுறது தான் இன்றைக்கி. மீதிக்கெல்லாம் வந்து நம்ம உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், 19(1)(g) இருக்கு பாருங்க, அதான் கடைசி வியாபாரம் நீ செய்யும் தொழில் செய்வதற்கான உரிமை அப்படின்னு அதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, இது வரைக்கும் இல்லாத ஒரு 11 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, இந்திய மக்களுக்கு கல்வி கல்வி பெறுவதற்கான உரிமை கிடையாது, பர்டிகுலராக உயர்கல்வி பெறுவதற்கான உரிமை கிடையாது அப்படி என்று சொன்ன உச்ச நீதிமன்றம். ஆனால் இந்த கல்வி வியாபாரிகள் கல்வி நிறுவனம் தொடங்குவது அடிப்படை உரிமைன்னு சொல்லுது, 19(1)(g)க்குள்ள அதை படிக்குது, டு கேரி ஆன் பிஸ்னஸ் ட்ரேட் அப்படின்றப்ப அதை சொல்லும் போது ரைட் டு ஃபார்ம் யூனியன் ஆர் அசோசியேஷன், ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி எக்ஸ்பிரஷன் போது ஏன் இது இல்லை அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ நீட்டை எழுத்த போராட்டமும் அல்லது ஜெக்டோஜியோடைய போராட்டமும் அல்லது மக்கள் திறனுடைய எந்த போராட்டமோ நெடுவாசல் போராட்டமோ அல்லது கதிராமங்கலம் போராட்டமோ இதுக்கெல்லாம் ஏன் வந்து வந்து அரசு வந்து இதை அணு வெள்ளக்கார அரசாங்கத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பது, எங்கேயாவது எங்கேயாவது வன்முறை இருக்கிறதா, வன்முறை இல்லாமல் அறவழியில் காந்திய வழியில் நடக்கக்கூடியதை இன்னைக்கு கருத்துரிமை பாதிக்கப்பட்டிருக்கின்றதை சொல்ல வருதுதான் என்னுடைய செய்தியாக இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் நான் அதனால தான் பப்ளிக் ஆர்டர் சொன்னேன், கண்டெம்ட்டை சொன்னேன். இப்போ அதுக்குள்ளே அவங்க சொன்ன மாதிரி அந்த அதுக்குள்ளே போகலை, இன்னும் நிறையெல்லாம் இருக்குது. அதாவது அது அப்போ கூட என்ன இவர் சொல்கிறது கூட பாருங்க என்ன, அதாவது அயல் நாட்டு உறவை பாதிக்காத வகையில் பண்ணுன்றாங்க. ஜெயலலிதா அசம்பிளியில் அத்தனை ரெசல்யூஷன் போட ஒன்றும் பண்ண முடியாது, என்னென்ன ரெசல்யூஷன் கண்ணாவின் ரெசல்யூஷன் போடுது ஸ்ரீலங்காவில் இருந்து, அதுக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் அப்படின்ட்டு பெரிய லாங் தீர்மானங்கள்லாம் போட்டாங்க. அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ஒன்று அசம்பிளின்ற ஒரு பாதுகாப்பு, ரெண்டு ஜெயலலிதா என்ற ஆளுது சாதாரண ஆள் போட்டால் அவங்களுக்கு எதிர்ப்பாக வரும். இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், டிஃபர்மேஷன் பற்றி நான் சொன்னேன், ஏன்னா டிஃபர்மேஷன்லாம் ரெண்டாக பிரிக்கணும். இன்றைக்கி டிஃபர்மேஷனில் அதில் உலகம் முழுவதும் அதில் குற்றவியல் தன்மையை எடுத்துட்டாங்க. இப்போ முதல் முதலாக நம்ம ஊரில் இந்த இந்த சட்டம் இருக்குது பாருங்க, நம்ம மன்னராட்சியில் நம்ம ஊரில் மனு சட்டம் தான் இருக்குது, ஆனால் 1860 தான் ஐபிசி வருது, அதை ஒட்டி தான் ஐபிசின்றது இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம். அதுக்கான ப்ரொசீஜர் வந்து சிஆர்பிசின்றது அப்போ தான் வருது. அதுக்கு முன்னாடியும் கூட 1776 வாரன் எஸ்டிங் இருந்த காலத்தில் கூட
கிட்டத்தட்ட ஜண்டு போர்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணுறாங்க. அது பண்ணுறது கூட மனுவினுடைய இதுதான். ஏன்னா இவர் அப்பாயின் பண்ணுற அந்த மேல்ஜாதிக்காரர்கள் தான் இப்படி சொல்கிறது. வாரணாசிங் ஷாக் ஆகிடுறாரு. அதனால் இது ஒவ்வொரு குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை கிடையாது, யார் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற தண்டனைலாம் இருக்குன்றான். அதை வச்சுக்கிறாங்க. ஆனால் 1860 இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறான் இந்த மாதிரி குற்றவியலை பொறுத்தவரை. எந்த எந்த பர்சனலாகவும் கிடையாது, முஸ்லீம்கா பர்சனலாகவும் கிடையாது, மனு தர்மமும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு நாகரிக சமூகத்தின், முதலாளித்துவ சமூகத்தின் சட்டங்கள் ஐபிசி இதெல்லாம் வந்துருக்கு. அப்போ டிஃபர்மேஷனில் 499-500 பிழி வருது. அதான் இப்போ கருணாநிதி வந்து எதிர்கட்சி தலைவர் பேரில் போடுறதுக்கும், ஜெயலலிதா விஜயகாந்த் பேரில் போடுறதுக்கும், ஆர்எஸ்எஸ் வந்து ராஜீவ்காந்தி பேரில் போடுறதுக்கும், அதுக்கு சுப்பிரமணிய சுவாமி பேரில் ஒரு வழக்கு, அரவிந்த் கெஜ்ரிவால் பேரில் ஒரு வழக்கு, இதெல்லாம் எல்லார் பேர்லையும் போட்ட உடனே இவர்கள் அத்தனை பேரும் இந்த 499-500 ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுங்க, சட்டத்துக்கு செல்லாதது, இன்றைய காலகட்டத்துக்கு இந்த அதெல்லாம் பொருத்தம் இல்லாதது அறிவிக்க சொல்லி வழக்கு போடுறாங்க. அதை விசாரிப்பதற்கு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கிறது. இது மாதிரியான அரசமைப்பு சட்டமான அடிப்படை கேள்விகள் எழும்போது ஒரு ஐபிசியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவை ரத்து பண்ணணும் என்பதும், அதுவும் இது மாதிரியான இந்தியா முழுவதும் ஒரு பிரபலமான வழக்குகளாக இருக்கக்கூடியவர்கள் வரும்போது, குறைந்தபட்சம் ஒரு 5 பேர் கொண்ட அமைப்பு கூட இல்லாமல் 2 பேர் கொண்டதை போட்டு அவர்கள் அதை அப்போல்ட் பண்ணிட்டாங்க. 499-500 தப்புலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அது அதுக்குள்ளார நீங்கள் ரீசனுக்கு போகிறதுலாம் ரொம்ப என்ன கேட்டால் ரொம்ப ரெடிக்காக இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய காரணம் இன்னைக்கு. ஏன்னா உலகத்திலே இன்றைக்கி வெள்ளக்காரம் போட்ட 1860 இருக்கும்போது அவங்க ஊர்லேயும் அது இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் ஐரோப்பாவில் எல்லா இடங்கள்லையும் எப்படி மரணதண்டனை ஒழிக்கப்பட்டதோ ஐரோப்பா முழுவதும், அதே போல டிஃபர்மேஷன்ல இருக்கக்கூடிய கிரிமினாலிட்டி எங்கேயுமே கிடையாது. எனவே அங்கே இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட வந்து நீங்கள் விலக்கி கொள்ள வேண்டும் என்றதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதான் வந்து 19 இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான விஷயம். இதில் என்னென்னா அதை இன்னும் சில 1-2 விஷயங்களை கூட ஆட் பண்ணி நான் சொல்லணும்னா, இப்போ சமீபத்தில் இதில் நமக்கே இல்லை திரிபுரா சீஃப் மினிஸ்டரே பேசுறது கிடையாதுன்றான். அவர் இண்டிபெண்டன்ஸ் டேவில் ஆற்றிய உரையை நான் பண்ண முடியாது, அதான் இதை நோக்கி எப்படி நகர்வுகள் இருக்கு ப்ராட்காஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ மீண்டும் பழைய மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காது. 75 எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண மாதிரி இல்லாமல், டிக்ளேர் பண்ணாமலே எமர்ஜென்சி கேட்டேன். அரசியல் நகர்வுகள் எப்படி போயிட்டு இருக்கு நான் சொல்றது எனக்கு நிறைய கேள்வி இருக்கு இதுல. அதே மாதிரி இதெல்லாம் இந்த கருத்துரிமை சம்பந்தமா இருக்குன்றதுக்காக சொல்றேன். சமீபத்தில் நான் இதெல்லாம் எடுத்ததெல்லாம் திரிபுரா நியூஸ் பத்திரிகையில பாக்குறீங்க. அதே மாதிரி பத்திரிகையில வர்றது தான். இப்போ நீங்க இதை இதை ஒட்டிய இதுதான் அவங்க சொல்றதுல ஒரு பிரிவு தான் செடிஷன். செடிஷன்னா தேசம் 124A. இப்போ நானே இல்லை, இவர் ஏபி ஷா இதனுடைய ஒரு முழு பக்க இன்டர்வியூ படித்தேன் சமீபத்தில், இந்து பத்திரிகை வந்து அவர் இதில் சொல்கிறாரு 124A கீழ். இப்போ 124A என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்படி இப்போ சொன்ன பாருங்க, ஒரே ஒரே கிராமத்தில் மாதிரி நீ என்ன ஒன்றாலும் சொல்லலாம். இந்த இந்த இங்கே வந்து இந்த இருக்கக்கூடிய அரசாங்கத்தை மாற்றி இங்கே தொழிலாளி வர்க்கம் ஆட்சி பிடிக்கணும், இல்லை இதில் தமிழ்நாடு தனியாக போகல, என்ன ஒன்றாலும் சொல்லலாம். என்ன வன்முறை இருக்கக்கூடாது, ஆயுதம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி கருத்தாக எது ஒன்றாலும் சொல்லலாம். அப்படி சொன்னால் அது செடிஷன் கிடையாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுது.
அதில் கேதர்நாத் வழக்கு பிரபலமான வழக்காக சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆனந்த் இருந்தபோது காலிஸ்தான் காட்டில் வந்து ஒருத்தன் கத்ரான் பஞ்சாப்ல காலிஸ்தான் வேணும் இந்த தனி காலிஸ்தான் அவன் பேரில் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் சொல்கிறாங்க வெறும் கத்தனை கிடையாதுறான்றாங்க. எனவே இது வந்து இந்த ஆனால் இன்றைக்கு செடிஷன் என்பது இங்கே வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு நல்லா தெரியும். எனவே முக்கியமாக என்னன்னா இங்கே கோவன் கருந்தப்பட்டாங்க அப்படிதான் அவங்க சொல்லணுட்டு. ஏன்னா வளர்மதி அதல்ல, வளர்மதி போல வளர்மதி அல்ல, அதுக்காக தான் நீங்கள் அந்த நுட்பத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் இடிந்த கரையில போட்டால் இவர் ஷா சொல்றாரு இடிந்த கரை மக்கள் மேல் அப்படின்றத ஷா சொல்றாரு எப்பி ஷா சொல்றாரு அந்த நீங்க சொல்ற அந்த இதுல மது ஒழிப்பை எதிர்த்து பாடுறாரு அதுல வந்து ஒரு சில வார்த்தைகள் முதலமைச்சரை சாடுவதாக இருக்கு அதுக்காக ஒன் டுவெண்டி ஃபோர் ஏ போடுறாங்க. சொல்ற அந்த இதுல இருந்து நான் ரெண்டு மூணு இதுல சொல்ல போறேன். என்னன்னா கன்னியாகுமார் பேர்லயும் மற்ற ஜே என் ஸ்டூடெண்ட்ஸ் பேர்லயும் போடுறது ஒன் டுவெண்டி ஃபோர் ஏ நம்ம ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோ அத்திப்பட்டியல் பேரில் போடுறது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ விநாயக் சென் பேரில் போடுறது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ அருந்ததி ராய் பேரில் போடுறது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ இதெல்லாம் எல்லாத்தையும் ஷா சொல்லிட்டு ப்ராசிக்யூஷன் பண்ணிட்ட ஒரு பாடு நீ விடுதலை என்பது நியாயம் அல்ல ப்ராசிக்யூஷனே கூடாது அதாவது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏவே எடுன்றது தான் பொருளை சொல்கிறார். அதை ஜனநாயகமாக இன்னைக்கு நம்ம அதை நோக்கி நகர்வு இருக்கணுன்றது தான் சொல்கிறோம். ஏன்னா ஷாவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் வந்து டெல்லியினுடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார், சென்னையினுடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார், அடுத்து லா கமிஷன் சேர்மன் இருந்தார். அதனால அவருக்கு ஒரு இதுக்காக அவர் சொல்கிறதுக்காக தொடர்ந்து சொல்கிறார். அப்போது எப்படி பிரிட்டிஷில் வந்து காந்தி திலக் யோக பேரில் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ போட்டார் மாதிரி இங்கேயும் போட்டுக்கிட்டு இருக்கிறதில்ல அதை பார்த்துட்டு அவர் கேள்வி கேட்குறாரு. எனவே இதை இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏவை பற்றி சொல்கிறது இப்போ நீங்கள் சொன்ன தொட்டு அது கூட உரிமை மீறல் தான். இந்த வளர்மதினு சொன்னாங்க வளர்மதி குண்டர் சட்டத்தின் கீழே அது அதுக்கு அடுத்த கட்டம் இதை ப்ரீவென்டிவ் டென்ஷன் அதுவும் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவாதத்துக்குள்ள பொருள். அரசமைப்பு சட்டமே விசாரணையின்றி கை சிறையில் அடைக்கும் உரிமையை அரசுக்கு தருகிறது. அது இந்த அது அது அடிப்படையில் தான் ஒவ்வொரு சர்க்காரும் அந்த சட்டங்களை ஏற்றிக்கொள்கிறது. இருபத்தி ரெண்டு பிரிவு ப்ரீவென்டிவ் டென்ஷனை வந்து பண்ணுதல் அப்போ 1951 ஏகே கோபாலன் தான் அதுக்கு முதல் கால் அதுக்கு அப்போ வந்து இப்போ நிறைய டெவலப் ஆகிருக்கு அதுக்குள்ளே போகல அது ஒரு பெரிய விவாதம். ஏன்னா இப்போ பெரிய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு மேனகா காந்திக்கும் அதுக்கு இப்போ இப்போ நடந்த ஒவ்வொரு பேர் கொண்ட அமர்வுகளையும் ஏகே கோபாலன் அப்போ சொல்லிட்டாங்க சட்டம் இருந்தால் போதுன்ட்டாங்க ப்ரீவென்டிவ் இப்போ அந்த சட்டம் வந்து ஃபேராக இருக்கா ஆர்பிட்ரரியாக இருக்கா பார்த்திரிக்கு விரோதமாக இருக்கா என்ற கருப்பொருளுக்குள்ள போகலான்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுங்க ஃபேர்னஸ் எல்லாம் சட்டத்தினுடைய ஷர். அதனால நான் வந்து ஒரு அசம்பிளியிலேயோ பாராளுமன்றத்திலேயோ ஒரு ப்ரிவென்டிவ் டென்ஷன் தடுப்பு காவல் சட்டத்தை போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோன்றது அந்த சட்டத்தையே கேள்வி காக்கலாம்னு சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிறது எல்லா ஸ்டேட்லேயும் இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு கைது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அது கரெக்டே இந்த தகவல் சொல்றதுக்காக இல்லை ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா பேம்லெட் கொடுத்தாங்க இந்த திருமுருகன் காந்தி கேண்டில் லைட் ஏத்தனாருன்ட்டு சீமான் பேசினாருன்ட்டு இதனால் இந்த நான் சீமான் நான் தான் விடுதலை பண்ணேன் நான் வந்து டைம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் முதல் அமர்வு நான் உட்காரும்போது வர இடத்துல எப்படி நான் பண்ணுறேன் எனக்கு சீமான தெரியாது என்னையா என்ன பேசுறதுக்கு என்னையா இருக்குது அதனால் அதுக்கெல்லாம் இப்படி திரும்ப டென்ஷன் வரும் அப்படின்ட்டு. எனவே இந்த இந்த மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேஸ்அப் மாங்க அதனுடைய முகம் அப்படி என்னன்னா புத்தகத்தை தடுப்பது புத்தகத்தை தடுப்பதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறதா பெரும்பாலும் ஒருவன் சொல்லியிருக்கோம் அது போய் ஹைகோர்ட் சொல்லிடுது அதை பண்ணலான்ட்டு அதுக்குள்ளார அது விமர்சனம் இருக்குது அதுக்கு. ஏன்னா இந்த புக்குக்கு அவங்க சொல்கிறாங்க அடுத்த புக்குக்கு என்ன சொல்லுவாங்கன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த தீர்ப்புன்ற விவாதம் இருக்குது. இருந்தாலும் அது ஒரு வரவேற்கதை வந்து தீர்ப்பு அது. அப்போது அதுக்கு அடுத்தது ஆங்கில பதிப்பு வந்து அது மறுபடியும் இருக்கு அதுக்காக என்ன மாதிரியாக இந்த மாதிரி அது அதே மாதிரி சமீபத்தில் நமக்கு தெரிஞ்ச சில இதை சொல்கிறோம் அதுக்கான அடிப்படை என்ன அப்படின்னா அதையும் ஷா தான் சொல்கிறேன். அதில் இந்த புத்தகத்தெல்லாம் பறிக்கிறது இருக்க அது வந்து சிஆர்பிசின்னு சொல்லும் பாருங்க குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் செக்ஷன் 95 இருக்குது அரசு கருதினால் போதும் அது வார்த்தை வந்து அப்பியர்ஸ் இருக்கு அவ்வளோதான். அரசு கருதினால் புத்தகத்தையோ பத்திரிக்கையோ எந்த டாக்குமெண்ட்டையோ அவர்கள் ஃபோர்ஃபிட் பண்ணிட்டு போயிடலாம்.
பறிமுதல் செய்து போலான்ற அந்த அதிகாரத்தை 124 மாதிரி இதையும் அவங்க என்ன நினைச்சாங்க, இது தேச விரோத செயல் என்று 124A அல்லது 153A 153B இந்த இதுக்குள்ள 153 என்றது மதத்தை புண்படும்படி பேசினாய் கட்டுரையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றதெல்லாம் விட்டுருவான். ஆனா ஏன்னா இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு, அவன் பேரு முத்தால்தீன் கேரளாவில், கேரளாவில் காட் ஆஃப் டிஸ்டிடியூட்ஸ் அதாவது ஆதரவற்றவர்களின் இறைவன் அப்படின்ட்டு, அது கோயிலே கிடையாது, அதாவது ஸ்ட்ரக்சரே இருக்காது, அங்கே பெரிய ஆலமரம், அந்த ஒரு கோயில் நிர்வாகம் அது அங்கே வரக்கூடிய பிச்சைக்காரர்கள் அனாதைகள் இவர்கள் எல்லாம் அங்கே தங்கறதுக்கு அனுமதிக்குது, உணவு தருகிறது, உடம்பு சரியில்லைன்னா ட்ரீட்மெண்ட் தருது. இதை ஒரு எபிசோடில் அவங்க கைராளியாக டிவியில் ஒளிபரப்புறாங்க, அதை ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணி இன்னைக்கு ரகலை பண்ணுறான் இந்துத்துவம். அதுக்கு அதை என்னன்னா இன்னைக்கு அந்த அவர் சொல்கிறாரு அந்த முத்தாழ்த்தி யாருமே நான் வந்து அவங்களுக்கு விரோதமாக கடவுளை ஏற்றே பேசலை, நான் புகழ்ந்தெல்லாம் சொல்லியிருக்கேன். இங்கே சாதாரணமாக வந்து தங்கக்கூடியவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு புகழிடம் தரக்கூடிய கடவுள், அங்கே வந்து தங்கலாம் படுக்கலாம், உணவு கிடைக்கும், மருந்து கிடைக்கும் என்று நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீ சொல்கிறா இது இந்து மதத்தை புண்படுத்துகிறாய், காட் ஆஃப் டிஸ்டிடியூஷன் சொல்கிற அந்த வார்த்தைக்காக சொல்லி இன்னைக்கு தகராறு பண்ணுறான். எனவே இந்த மாதிரி அதே மாதிரி இந்த 95 வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் புத்தகத்தை அனுமதி, நாளைக்கு அவன் போய் என்னென்ன காரணம் 124 எப்படி தேச விரோதம்னு அவன் நிரூபித்த பிற்பாடு ஃபோர்ஃபிட் பண்ணுன்றார் அவர். அதில் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த அறிவு ஜீவிகள் இருக்காங்க, நாம மாதிரி இருக்க நம்ம சொன்னால் சொல்லிடுவாங்க, இப்போ நான் இவர் மார்சிய சிந்தனைவாதி அப்படின்னு இருக்கும். அதுக்காக தான் நான் ஷேபி ஷா தான் நான் சொல்கிறேன், ஷேபி ஷா இதை சொல்லுகிறார் என்பது தான் நான் வந்து இப்போ குறிப்பிட்டு சொல்கிறது. அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார் ஷேபி ஷா என்ன கேட்டால், அதில் சமீபத்தில் அதை சொல்கிறாரு. அதில் அவர் சொல்கிறது இதுதான், அவரும் கௌதம் பாட்டியான்றவரும் நல்ல அழகான கட்டுரைகள் இதற்கு சம்பந்தமாக கருத்துரை பற்றி எழுதுகிறாங்க. அப்போது The Adivasis will not dance into ஒரு சாகித்ய அகாடமி சேகர்ன்ற ஒரு எழுதாரு, அந்த இதை வந்து அது வந்து சுப்பிரமணிய முருகன் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஜாதிக்காரங்க அதை தடை பண்ணுன்றதை பயன்படுத்தி செய்கிற மாதிரி அங்கே ஒரு சந்தாளுங்கிற கம்யூனிட்டிக்குன்னு சொல்லி பேட் லைட்டில் சொல்கிறாருன்னு சொல்லி அவங்க தடை பண்ண சொல்கிறான். அதே மாதிரி கோர்ட் இருக்கு பாருங்க, இங்கே கிரிமினல் கோர்ட், அதுவும் இங்கே இப்போ நான் சொன்ன பாட்டியாலா கோர்ட் மாதிரி கார் கூட்டுமா கோர்ட்னு டெல்லியிலே சார் டவுன்லேயே இருக்கிற ஒரு கோர்ட்டில் ராம்தேவ் சம்பந்தமான புக்கு காட் மேன் டு டைகூன் அப்படின்ட்டு அவரை பற்றிய புத்தகத்தில் தடை கொடுக்குறான். அது ஷா சொல்கிறாரு இப்படிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு, நீ அப்படி சொன்னால் ராம்தேவ் வழக்கு போட்டாருன்னா இறுதி விசாரணை 5 நடத்துகிறல்ல நடத்தி அதுக்கப்புறம் வந்தால் அன்னைக்கு ஒன்றா பண்ணு, இந்த முன்னாடி முதல் நாளே பறிச்சிருவியே அது கூடாது அப்படின்னு ஷா சொல்லுவதை நான் முன்னாடி வைக்கலாம். எப்படி ஷா அவர்கள் சொல்லுவதை இந்த கருத்துரிமை சம்பந்தமாக வந்து நாம் சொல்லணும் அப்படின்ட்டு. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லணும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். என்னென்னா இதில் நான் வந்து ஒரு வழக்கு ஒரு தீர்மானம் பண்ணுறது இங்கே கரெக்டாக எனக்கு வந்தது, அதாவது அது கூட சுவாரஸ்யமாக தான் வந்தது. நான் வந்து அந்த போர்ட்ஃபோலியோவே கிடையாது, அந்த நீதிபதி அன்னைக்கு விடுப்பில் போகிறாரு 14/4/2015 அம்பேத்கருடைய 125வது பிறந்தநாள், அது செவ்வாய்க்கிழமை. திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த போர்ட்ஃபோலியோ பார்க்குற ஜட்ஜி லீவில் போகிறாரு, அதனால் எனக்கு அந்த போர்ட்ஃபோலியோ. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்து மகாசபை வந்து டிகேவுக்கு அரசாங்கம் பர்மிஷன் மறுக்கலை, பர்மிஷன் கொடுக்கலாம் மறுக்கவும் இல்லை, அதான் நடத்திக்கலான்னு பொருள் அதான் அது. ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்து மகாசபை ஒரு வழக்கு போடும், கிரிமினல் செயலை போடும், போரி அவர் வீரமணியின் பேரில் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும்னு ஒரு வழக்கு போடுறாங்க. ஏன்னா அவர் இந்துக்கள் பணத்தை புண்படுத்துகிறார். ஏன்னா இந்த நிகழ்ச்சி என்னென்னா தானாக தாலி அகற்றும் நிகழ்ச்சி, இது வந்து என்னென்னா அவங்க கட்சியை சேர்ந்தவங்க சுயமரியாதை திருமணம் பண்ணும்போது தாலி போட்டிருக்கலாம், அது இப்போ என்ன நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான். மீதி பேர் தாலியெல்லாம் கொடுங்கறதெல்லாம் கிடையாது, அது ஹஸ்பண்டோடு வந்து இங்கே டெபாசிட் பண்ணுறது, அவங்க அதை வந்து அவங்க என்ரோல் பண்ண யார் யாருன்ற 20 25 என்ரோல் பண்ணியிருக்காங்க அதுதான். அதான் கூட அம்பேத்கருடைய 125வது பிறந்த நாள் வாட்டுக்கறி விருந்து இதுன்னு சொல்கிறாங்க.
இதுக்கு இது வந்து இந்து மனதை புண்படுத்துறதுன்றதால எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமைக்கு ஆர்டர் போறாரு ஜட்ஜு ஸ்ட்ரிக்டா. அதை இந்த உத்தரவு வந்த உடனே இப்படி உத்தரவு அப்படி போட்டு அப்படி கூட்டத்தை நடத்த முடியும். எனவே சனிக்கிழமை அன்னைக்கு கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறாங்க. அப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க கோர்ட் உட்காந்து உடனே, ஐயா நீங்கள் அவசர வழக்காக விசாரிச்சு பொழுது நாளைக்கு நடத்தணும்னு. நான் மதியானம் அதை விசாரிக்கிறேன், அட்வொகேட் ஜெனரல்லாம் கேட்டு நான் வந்து இந்த வழக்கை அனுமதித்து நீங்கள் நடத்தலாம் அப்படி என்று நான் உத்தரவு போடுறேன். அதில் உங்களுக்கு நான் என்ன தகவல் ஒன்று சொல்ல வரேன்னா, அதில் நான் குறிப்பாக சென்னை காவல் சட்டம் என்றால் சிட்டி போலீஸ் ஆக்டை பற்றி தான் அது அதை பற்றி பேசிக்கிறேன். நான் அதில் இது வரைக்கும் நான் பார்க்கல, யாருன்னா இருந்தால் தெரியாது. நான் அதில் முதல் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம பேசுகிற போகிறோம். இந்த மாதிரி ஹால் மீட்டிங் இருக்கு, ஹால் மீட்டிங்கை பொறுத்தவரை சிட்டி போலீஸ் ஆக்டோ இல்லை வேறு எந்த சட்டமோ தல் அதை ஹால் மீட்டிங்கை தடை செய்யலை, தடை செய்யவே முடியாது. ஹால் மீட்டிங்கை ரெகுலேட் வேணா பண்ணணும், ஒழுங்குபடுத்தலாம். என்னென்னா நீ பக்கத்தில் நைக்கு வைக்கிறேன்னா பக்கத்து வீட்டு வேறு அபிச்சாரம் பண்ணுறான் சொல்லலாம். இல்லை என்கிட்ட சொன்னால் இந்த ஐபி ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், நீ என்ன பேசுகிறேன்றதை வந்து எடுத்து அது பேரில் வழக்கு போடலாம், அவது இதோ போடலாம். அதானே தவிர மறுக்க முடியாதுன்றத அந்த தீர்ப்பில் அதில் நான் சுட்டி காமிக்கிறேன். அதில் சொல்லும்போது இதை நான் இதை சொல்ல வரேன்னா தான் இந்த வழக்கினுடைய முக்கியமான சாராம்சம் அதுதான். நீதியை சொன்னதா பரவாயில்ல, நீதி விஷயங்கள் அதை நான் வந்து அவர் நீதிபதி சொன்னால் நான் தப்புன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஆனால் நான் வந்து எப்போ தப்புன்னு சொல்லலாம்னா அது உச்ச நீதிமன்றத்துக்கு புறம்பாக இருக்குன்னு சொல்லி தப்புன்னு சொல்லலாம். நான் அப்படி சொல்கிறேன், அதை எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறது தப்புன்றதுக்குள்ள நான் போகலை. நான் இந்த வழக்கினுடைய சாராம்சம்ன்ற முறையில் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால் நிறைய ஹால் மீட்டிங் நடத்தலாம், அப்படி வரும்போது அப்போ நம்ம உறுதியாக இதை சொல்லலான்னு அந்த உரிமை எங்கும் பறிக்கப்படலை. எங்கேயா இருக்கு சொல்லு, எங்கே நிறுத்தப்பட்டு ஹால் மீட்டிங் போடுறதுக்கு மட்டும் நீ தடுக்கவே முடியாது அப்படின்ற அந்த தீர்ப்பு சொல்லலாம். ஆனால் அந்த தீர்ப்பில் நான் என்ன நான் சொல்கிறேன்னா, அன்றைக்கி நான் ராத்திரி 9 மணிக்கு அந்த தீர்ப்பை சொல்லிக்கிறேன். செய்தியில தீகா என்ன பண்ணுறாங்க, அவங்க 10 மணி நிகழ்ச்சி 7:30 அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க, பெஞ்சுக்கு முன்னாடி நடத்தி எல்லா நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சிடுறாங்க. நீதிபதி வரும்போது சொல்கிறாங்க, ஐயா நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சுட்டு. ஆனால் அப்போ இருக்க அக்னிஹோத்ரி நினச்சி இதுக்கு உத்தரவு தடை தருது, நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு நான் தர்றது தப்புன்னு கூட இல்லை நான் சொல்ல. எதுக்காகனா நான் எழுதியிருக்கேன், அதான் நான் தைரியமாக சொல்கிறேன். இப்போ போகட்டும், என்னென்னா அதை அதே இதில் நான் என்னுடைய தீர்ப்பிலே சுட்டி காண்பிப்பேன். ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஏதோ ஒரு 100வது நாள் ஏதோ 100வது ஆண்டு விழா ஏதோ ஒரு ஆண்டு தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டம், இது மாதிரி இது வந்து கஹால் மீட்டிங் கிடையாது, பொதுக்கூட்டம் ஊர்வலம் தமிழ்நாடு முழுவதும், அதற்கான அனுமதியை வந்து தமிழக அரசு மறுக்கிறது. அதை எதிர்த்து வழக்கு போடுகிறார்கள். அது வந்து ஒரு ஒத்த நீதிபதி திரு ராமசுப்ரமணியம் முன்னாடி வருது. ராமசுப்ரமணியம் சொல்கிறாரு, திருமாவளவனுக்கு அப்போ கிருஷ்ணசாமி அவர் இந்த பக்கம் இருக்கார், கிருஷ்ணசாமிக்கு நெடுமாறனுக்கு இவர்களுக்கெல்லாம் பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் கொடுத்தால் ஆர்எஸ்எஸ்க்கு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். நான் சொன்னால் ஆர்எஸ்எஸ்க்கு கொடுத்தால் ஏன் பெரியாருக்கு கொடுக்கக்கூடாது நான் சொல்லியிருப்பாங்க. அதான் அந்த தீர்ப்பினுடைய அது அவங்களுக்கு கோபம் கூட இருக்கலாம். இதை சொல்லிட்டு நான் அதில் என்னென்னா அது வெள்ளிக்கிழமை என்று காலையில் தீர்ப்பு சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அது ஃபங்க்ஷன். வெள்ளிக்கிழமை மதியம் சீஃப் கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க, சீஃப் முடியாதுன்றாரு, அரசு வந்து அதுக்கு பேர் அப்பீல் கேட்குறாங்க. வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டே மாட்டேங்கிறாரு, சனிக்கிழமை ஒர்க்கிங் டே மாட்டேங்கிறாரு. அதை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, நிகழ்ச்சி நடந்த பிற்பாடு அப்பீல் வருது, நடந்து முடிஞ்சு போச்சு அதனால் ஸ்டே தர மாட்டேங்கிறாங்க. எனவே இவர்கள் பேசக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு கிராமத்தில் ஒரு நியாயமும் நீட்டுக்கு இன்னொரு நியாயமும் செய்கிறாங்கன்றதை சொல்வது போலத்தான் இங்கே அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்காக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஒரு நியாயமும்
ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு ஒரு நியாயம்ன்றது இல்லையா அப்படின்னு அதே சீஃப் ஜஸ்டிஸ் தான் இங்கே இருக்கார். இப்போ அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேற போயிருக்காங்க. அவர் அப்போ இதுதான் நடக்குது அப்படின்றத பதிவு பண்ணிது உண்மை இது. அதில் அப்போ ஏன்னா அவர் அது 10 மணிக்கு சொல்லி அடுத்த நாள் காலையில் இதெல்லாம் அமைதியாக நடத்திட்டு போகிறாங்க. அது கூட கால் பிடியை நடத்திட்டு போகிறாங்க. இதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் ஆர்எஸ்எஸ் வந்து நடத்துகிறாங்க. நான் நடத்தக்கூடாது என்று சொல்லவில்லை, அது அவர்கள் உரிமை என்று நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அதை கருத்துரிமையினுடைய நான் பேசுவதே அதுதான். எனவே இந்த விஷயங்களை வந்து கருத்துரிமை சம்பந்தமாக இந்த பின்னணியை இந்த பின்புலத்தை இப்போ பார்க்கணும். அதான் கருத்துரிமை. சரி, அப்போ மதச்சார்பு, இதை கருத்துரிமை சொன்னது தான் மதச்சார்பு. என்னென்னா மதச்சார்பு என்பதும் முதலாளித்துவத்தினுடையது தான். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து மன்னராட்சிகளும் மதத்துடன் பின்னி கடந்தது தான். யூரோப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறித்தவ மதத்தோடு இருக்கும், இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ன மதத்தோடு இருக்கும், இல்லை புத்த மதத்தோடு இருக்கும், இல்லை சமண மதத்துடன் இருக்கும். மதத்துடன் இவர்கள் பின்னி இருந்தது. அதை பிள்ளற அதிகமாக போக வேண்டிய கூட இருந்தது. அப்போ சேர சோழ பாண்டியர்கள் குறிப்பா பாண்டியர்கள் 7ஆம் நூற்றாண்டிலே இங்கு தேவாரம் வரும்போதெல்லாம் பாண்டியர்கள் இந்த 63 நாயன்மார்கள் இந்த கதைகள்லாம் வருவதெல்லாம் வந்து அப்போதெல்லாம் மதம் இருக்கு. அப்போ வந்து சமணத்துக்கு இருக்கக்கூடியவர்கள் சைவத்துக்கு மாறுது அரசாங்கம் அரசு. அப்போ மதத்துடன் அரசு இருப்பது மதத்துடன் இருப்பது தான் வந்து இருக்கு. இத்தாலியில் அதேதான் புருனோ கலீலியோ இவர்களெல்லாம் பைபிளுக்கு விரோதமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி ஜெயிலில் வைக்கிறான், கொளுத்தியே போகிறான் புருனோ. சமணர்களை வந்து இங்கே அது அதுபோல் அதனால தான் அது பிள்ளாரவே அதாவது அரசு கூட இருக்குன்றது தான் எல்லாத்துக்கும். அதை அரசன் மதம் மாறிதான் எல்லாருமே மதம் மாறும். அதான் நான் இங்கே சொல்ல வர்றது இந்த அரசுக்கு மதம் உண்டுங்கிறது. மதம் சார்பின்மை என்பதும் மதத்தை விட்டு அரசு தூரமாக இருப்பதும் இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் இங்கே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் இந்துத்துவவாதிகள் பாகிஸ்தானும் ஆப்பிரிக்காவும் இல்லை அராப் கண்ட்ரியும் இன்னும் கூட முடியாட்சியும் இருக்கக்கூடியதான் சொல்றாங்க. இன்னைக்கு நாம் அவங்கள வந்து உதாரணமாக எடுக்கணும். யார் சொல்லணும் நல்ல பையன் நல்ல உதாரணமாக சொல்லணும். நீங்கள் முதலாளித்துவம் வளர்ந்த நாடுகளில் இன்னைக்கு அமெரிக்காவில் கனடாவில் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளில் அல்லது ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மதமும் முஸ்லீம் நாடுகளே இல்லை துருக்கில கிடையாது இல்லை ஓரளவு சார். நான் வந்து எதுக்காக என்ன அப்படி போகிறத விட அப்படி அது டேஞ்சர் அது போனீங்கள் தான் அது ஒரு பக்கம் திருப்பி அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எங்கே எங்கே முதலாளித்துவம் முடிவீச்சில் இருப்பாங்க இல்லை சார். இங்கே இன்னும் வந்து இந்த மன்னராட்சிகள் எங்கெங்கே இருக்கிறதோ இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே விட கொடுமையாக நேபாளில் கூடுதலாக இருக்குது. அங்கே மன்னராட்சி இருக்கும்போது அங்கே இந்து மதத்தினுடைய தாக்கம் இன்னும் கூடுதலாக இருந்தது. அப்போ அங்கே அங்கே அதை மன்னராட்சி தூக்கி எறிந்த போது மதமும் தூக்கி எறியப்படுதப்போ. எனவே இதுதான் வந்து அடிப்படை. அதை மதத்தை வந்து சுத்தமாக பர்சனலாக்குறது அது தனிப்பட்டவருடைய ரைட்டு. நீங்கள் வந்து மதத்தை வந்து நீங்கள் நம்புவதோ மதத்தை வந்து மதத்தை பொறுத்த வரையில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஜாதி தான் மாற்ற முடியாது. ஜாதி பிறக்கும் போது கூட பிறப்பதாக இந்து மதம் சொல்லுது. அதனால தான் அம்பேத்கர் நான் இந்துவாக பிறந்தேன் ஆனால் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன்றார். இதை சொல்லவே மாட்டான் இந்துத்துவா. அவரை வந்து கான்ஸ்டியூஷன் பண்ணார் இதை பண்ணாருன்றான். அவர் 1956 14/10/56 10 லட்சம் தாழ்த்தப்பட்டவருடன் புத்த மதத்துக்கு போகிறாரு. அப்போ அதனால் இந்த மதம் ஒன்றால் மாறலாம், எந்த மதத்துக்கும் மாறலாம், ஃபெய்த் அது நம்பிக்கை. ஆனால் இதை மாற முடியாது. இந்த மதத்தை வந்து மதச்சார்பற்ற இது இருக்கு. அது நம்ம அரசமைப்பு சட்டத்தில் எழுதப்படவில்லை மதச்சார்பற்றதுன்ட்டு 1950 எழுதப்படலை. ஆனால் உச்ச நீதிமன்றம் நான் சொன்ன மாதிரி மிக பிரபலமான வழக்கு போற்றக்கூடிய கேசவானந்த பாரதி வழக்கு 13 பேர் நினைக்கிறேன். இப்போ 13 பேர் கொண்ட அந்த வழக்கில் அதில் ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி அதுவும் கான்ஸ்டியூஷனில் இல்லை. அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றாங்க இந்த கட்டடம்னா அடிப்படை அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுன்றதை அவர் முதல் முதலாக உச்ச நீதிமன்றத்தின் ஒரு பெரிய அமர்வு சொல்லுது. அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடு அதில் எந்த பிரச்சனை வருதுன்னா எல்லாத்தையும் மாற்றலாம். அப்போ அரசமைப்பு சட்டத்தையும் மாற்றலாம். நம்ம அப்படி தானே ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து அதுக்குள்ளே போகலை மாற்றலாம். அப்போ மாற்றக்கூடிய அதிகாரத்தை பற்றி உச்சநீதிமன்றம் தீர்மானிக்கும் போது மாற்றலாம் ஆனால் அப்படின்னு சொல்லலாம். ஆனால்
பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாதுன்றாங்க. அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை ஒன்று ரெண்டு மூணுன்ட்டுலாம் சொல்லாம உதாரணத்துக்குன்னு சொல்கிறான். உதாரணத்துக்கு சொல்றதுல செக்குலரிசத்தை சொல்றான், அதான் அதில் அடிப்படை. அதாவது